Hi everyone, this is Priyadashini from Beagle Dudes. In the video, we will talk about Beagle Dogs. This is the first thing we will talk Park Lane Road, Beagle Dogs walking pombode, in the Vishitaninga Kandipa Patrapinga, Beagle Dogs Ella, where Yengi may concentrate Panama, Rumba Bisia, Taraya Mopambuchite, Poitrapanga, among Loda Mopashakti Adima Kirzanalada, among in the Madri Pandranga. Initially, Beagle Dogs Edik breed Pandangana, Muyala Vetiadi, Vetakarangluku, Udivi Pandrakagada, breed Pandanga. So, this is the theater, the sense of smell, ரொம்ப உதவியா இருந்தது. எல்லா நாய்களுக்கும் தான் அதிகமான மோப்ப சக்தி இருக்கு. ஆனா பீகிள் டாக்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா அதோட பாடி ஸ்ட்ரக்சர் அதிகமான மோப்ப சக்திக்கு உதவி பண்ணுது. அது என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயம் அதோட மூக்க பத்தி பாப்போம். பீகிள் டாக்ஸ்க்கு மூக்கு நல்ல பெருசா, கூலா, மாய்ஸ்டா இருக்குங்க. மனுஷனுக்கும் நாய்க்கும் மூக்குல முக்கியமான செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ் பேரு ஆல்ஃபாக்டரி செல்ஸ். இந்த ஆல்ஃபாக்டரி செல்ஸ் தான் வாசனையை கண்டுபிடிக்கிறதுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கும் உதவி பண்ணுது. மனுஷனுக்கு இந்த செல்ஸ் 5 மில்லியன் இருக்கு. ஜெனரலி டாக்ஸ்க்கு 125-300 மில்லியன் ஆல்ஃபாக்டரி செல்ஸ் இருக்கு. பீகிள்ஸ்க்கு 225 மில்லியன் ஆல்ஃபாக்டரி செல்ஸ் இருக்குங்க. சோ பீகிள்ஸ்க்கு மனுஷனை விட 45 மடங்கு அதிகமா ஆல்ஃபாக்டரி செல்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்னே இல்லையா, பீகிள் டாக்ஸோட மூக்கு பெருசா இருக்கும்னு. சோ மூக்கோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும், அதனால ஆல்ஃபாக்டரி செல்ஸும் அதிகமா இருக்கு. இந்த ஆல்ஃபாக்டரி செல்ஸ் தான் ஸ்மெல் சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணி மூளைக்கு அனுப்பிடும். மூளையில ஒரு முக்கியமான பார்ட் இருக்குங்க, அது பேரு ஆல்ஃபாக்டரி லோப். இந்த ஆல்ஃபாக்டரி லோப் தான் ஸ்மெல்ல ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த ஆல்ஃபாக்டரி லோப் பீகிள்ஸ்க்கு மனுஷனை விட 40 மடங்கு அதிகமா இருக்கு. பீகிள் டாக்ஸ் மூக்கை பத்தி சொல்லும்போது நான் இன்னொரு விஷயமும் சொன்னேன், அதோட மூக்கு கூலா ஈரமா இருக்கும்னு. அந்த ஈரப்பதம் காத்துல இருக்க சென்ட் மாலிக்யூல்ஸை அப்சர்வ் பண்ணி மூக்குல வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும். இதனாலையும் அதோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அதிகமா இருக்கு. ஸோ அதிகமான ஆல்ஃபாக்டரி செல்ஸ்னாலையும் மூளையில இருக்க பெரிய ஆல்ஃபாக்டரி லோபுனாலையும் பீகிள் டாக்ஸ்க்கு அதிகமான மோப்ப சக்தி இருக்கு. இப்ப ரெண்டாவது விஷயம் அதோட கழுத்தை பத்தி பார்ப்போம். பீகிள்ஸோட கழுத்து நல்ல உறுதியா நீளமா இருக்குங்க. அந்த மாதிரி நீளமான கழுத்து இருக்கிறதுனால அது தலையை முன்னாடி நல்லா பெண்ட் பண்ணி தரையை மோப்பம் பிடிக்க முடியுது. அதோட மூக்கை பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் கிரவுண்டத்தோடும் பெரிய கழுத்து இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அதால செய்ய முடியுது. மூணாவது விஷயம் அதோட கால்களோட அமைப்பை பத்தி பார்க்க போறோம். பீகிள் டாக்ஸோட காலு அதோட உடம்ப கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அதோட ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னா 13-16 இன்ச்சஸ் தான். இந்த மாதிரி ஷார்ட் லெக்ஸ் இருக்கிறதுனால அதோட ஹைட்டே கம்மியா இருக்கு. ஸோ அது கிரவுண்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. இந்த விஷயமும் அது நல்லா மோப்பம் பிடிக்க வசதியா இருக்குன்னு சொல்றாங்க. நாலாவது விஷயம் காதோட அமைப்பை பத்தி பார்க்க போறோம். பீகிள் டாக்ஸ்க்கு காது சாஃப்டா, ஃபிளெக்சிபிளா, ரொம்ப நீளமா இருக்கும். ஸோ பீகிள் டாக்ஸ் மோப்பம் பிடிக்கும் போது அதோட நீளமான காது காத்துல இருக்க சென்ட் மாலிக்யூல்ஸை அது மூக்கு கிட்ட கொண்டு வர உதவி பண்ணுது. ஸோ இந்த மாதிரி காதோட ஸ்ட்ரக்சரும் பீகிள் டாக்ஸ்க்கு அதிகமான மோப்ப சக்தி இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இந்த மாதிரி அதிகமான மோப்ப சக்தி இருக்கிறதுனால யூஎஸ்ல பீகிள் டாக்ஸை வச்சு பீகிள் பிரிகேடுன்னு ஒரு டீம் உருவாக்கி இருக்காங்க. இந்த பீகிள் பிரிகேட்ல பீகிள் டாக்ஸும் அதை ஹேண்டில் பண்ற ஹியூமன்ஸும் இருக்காங்க. இந்த டீம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ் அனிமல் அண்ட் பிளான்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்ஷன் சர்வீஸோட ஒரு பார்ட்டா இருக்கு. இதோட வேலை என்னன்னா யூஎஸ் ஏர்போர்ட்ஸில் லக்கேஜஸை செக் பண்ணுவாங்க. எதுக்காகனா யாராவது தடை செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை கொண்டு வராங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த பீகிள் பிரிகேட் டீம் ஒரு வருஷத்துக்கு 75,000 தடை செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னிஃபர் டாக்ஸில் பல வகைகள் இருக்குங்க. ஆனால் இப்போ பீகிள் ரொம்ப பாப்புலரான ஸ்னிஃபர் டாக்ஸாக இருக்குது. ஏன்னா இது குட்டியாக க்யூட்டாக இருக்குது அண்ட் இதை பார்த்து யாரும் பயப்படவும் மாட்டுறாங்க. இந்த பிக்சரை பாருங்க. இவ பேரு லக்கி, எங்களோட செல்ல பொண்ணு. லக்கிக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நான் எப்போ உருளைக்கிழங்கு சமைச்சாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவா. அவள் ஹாலில் இருந்தாலும் சரி, பெட்ரூமில் இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்கு ஸ்மெல்ல மோப்பம் பிடிச்சிட்டு நேராக கிச்சனுக்கு வந்து மேடை மேலே ரெண்டு காலையும் வச்சு அந்த உருளைக்கிழங்கு எடுக்க ட்ரை பண்ணுவாள். அதே மாதிரி சப்போஸ் நம்ம வேற எதுனா ஒரு நாய் கூட விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தாலும் லக்கி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. சப்போஸ் அந்த நாயை மடியில் வச்சு நம்ம விளையாடிட்டு இருந்தோம்னா நம்மளோட மடியே ரொம்ப நேரம் மோப்பம் பிடிச்சிட்ருப்பா. ஒரு காமெடியான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க.
சம்டைம்ஸ் லக்கி ஹாலில் படுத்துட்டு இருப்பா, என் பசங்க பெட்ரூமில் விளையாடிட்டு இருப்பாங்க. அவள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பெட்ரூமில் பேசுகிற சத்தமும் சிரிப்பு சத்தமும் கேட்டு காமெடியாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. கதவு கிட்ட போய் அங்கே கீழே இருக்க சின்ன கேப்பில் அவளோட மூக்கை வச்சு சத்தமாக மோப்பம் பிடிப்பாங்க. மேடம் உள்ளே யார் இருக்காங்கன்னு மோப்ப சக்தி வச்சு கண்டுபிடிக்கிறாங்களாமா. இப்படி தான் எனி டைம் மூக்குக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பா. பார்க்க எங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அதை நாங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்கேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி டாக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.